கோவை மாவட்டம் மதுக்கரை வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை குட்டி ஒன்று நடமாடி வந்தது. கடந்த 5 நாட்களுக்கு முன்பு 3 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுத்தை குட்டி குனியமுத்தூரில் உள்ள குடன் ஒன்றில் புகுந்தது. ஐந்து நாட்களாக வனத்துறையினர் சிறுத்தையை கண்காணித்து வந்த நிலையில் தற்போது அது பிடிபட்டுள்ளது. இதனை விளக்குகிறார் கோவை மண்டல வன பாதுகாவலர் ராமசுப்பிரமணியன். கடந்த 5 நாட்களாக இந்த சிறுத்தை புலியை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு பணிப்படை அமைத்திருந்தோம். அது வந்து 5 நாட்களாக வந்து உணவு அருந்தவில்லை, தண்ணீரும் குடிக்கல. இருந்தாலும் வந்து இரவு பகல் பராம வந்து அதுக்கு வந்து டிராப் கேஜ் வந்து நம்ம வனத்துறையிலிருந்து வச்சிருந்தாங்க. கடைசியில் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து அது வந்து கூண்டூரில் வந்து என்ட்ரானது. என்ட்ரானோடனே ஆட்டோமேட்டிக் டிராப்ட் வருது. அதான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேனுவலாகவே பண்ணிட்டாங்க. பண்ணி கரெக்டான டைமில் வந்து அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணதுனால இன்றைக்கி வெற்றிகரமாக பிடிப்பட்டது. டாக்டர் வந்து அந்த அனிமலை வந்து அப்சர்வ் பண்ணார், பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னாரு. உணவு இருந்ததுனால இப்போ அதுக்கு வந்து உடனடியாக வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தண்ணீரும் அதுக்கு வந்து கொடுத்துருக்கோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அனிமல் ஹெல்த்தியான அது கொடுத்துருக்கோம். அது வந்து அடர்ந்த வனப்பகுதியில் வந்து எங்களுடைய முதன்மை தலைமை வன பாதுகாவலர் பிசிசிஏ பார்க்கிற ஆர்டர்ஸ் வாங்கிட்டு அங்கே போய் 5 நாட்களாக வந்து பொதுமக்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. குறிப்பாக காவல்துறை வந்து எங்கள் கூட இருந்தாங்க. டே அண்ட் நைட் வந்து எங்கள் கூட இருந்தாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது. தீயணைப்புத்துறை அவங்களும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய டாக்டர்ஸு, டீம் ஆஃப் டாக்டர்ஸு, டாக்டர் சுகுமார் அவங்களுடைய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இது இல்லாமல் வந்து வனச்சரகர் அவங்களும் வனவர் அவங்களும் வந்து இங்கேயே இருந்தாங்க, எங்கள் ஸ்பாட்டில் இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து பிடிபட்டது. சிறுத்தை வந்து என்னென்னா வந்து இது யாரையும் தொந்தரவு பண்ணல, இது வரைக்கும் யாரையும் அட்டாக்கும் பண்ணல, அது ஒரு பெரிய த்ரெட்டாகவும் இல்லை. அதனால் வந்து கரெக்டாக 2-3 நாள் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து அனிமலுக்கு வந்து எந்த ஒரு இன்ஜினியும் இல்லை. இன்ஜினியும் இல்லாமல் பிடிச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம்.